ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பத்தி பார்க்கலாம். சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் 1.1ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம் லெட்ஸ் சீ. எக்ஸசைஸ் சம் அதாவது இதுல அந்த எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாமே வந்து ஆர்டர் பேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பேர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த டோக்கன் நம்பர் பார்த்திங்கன்னா 4.4.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இங்கே வந்து தியேட்டர் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து நிறையா ரோஸ் இருக்கும், நிறையா சீட்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து 4.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4 அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் டினோட் பண்ணுது. அதாவது நார்மலாக தியேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, அப் டு 10, 12, 20 அந்த மாதிரி நிறையா ரோஸ் இருக்கும். இப்போ 4 அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கானது வந்து 4 அப்படிங்கிறது வந்து ஃபோர்த்து ரோவை வந்து டினோட் பண்ணுது. 5 அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ரோவில் இருக்கக்கூடிய 5th சீட்டு தான் வந்து உங்களுக்கான இந்த தியேட்டரில் வந்து உங்களுக்கான டோக்கன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ 4.5 அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து அந்த டோக்கன் பொறுத்தளவுக்கு 4.5 அப்படின்னு சொல்லலாம், அல்லது 5.4 அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு செட்டுக்கு வந்து இன்னொரு செட்டை வந்து பேர் பண்ணுறதான் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டர் பேர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைன் ஏ இன்டு பி, ஏ இன்டு ஏ அண்ட் பி இன்டு ஏ, இதை தான் வந்து நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா செட் ப்ராக்கெட்டில் 2, -2, 3 சொல்லியிருக்காங்க. பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, -4 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மூணு இதை வந்து நமக்கு வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்டில் வந்து ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 சொல்லிட்டாங்க. பியில் வந்து 1, -4 சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பியை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா P, Q அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து MN கொடுத்துட்டாங்க, பிக்கு வந்து நல் செட், அதாவது அந்த செட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். அதாவது இப்போ நமக்கு ஏ என்ன கொடுத்துருந்தாங்க, 2, -2, 3 கொடுத்துட்டாங்க. பிக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 1, -4 கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போது ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, -2, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் 1, 2 எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா பியில் வந்து 1 வரும், -4 அந்த ஆர்டர் பேர் வரும். அதே மாதிரி -2 எடுத்துட்டீங்க அப்படின்னா பிக்கு வந்து ஆர்டர் பேர் அப்படிங்கிறது வந்து 1 வரும், -4 வரும். அதே மாதிரி தான் இப்போ ஏல வந்து 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா பியில் வந்து 1 வரும், -4 வரும். ஸோ லெட்ஸ் சீ, ஏ இன்டு பி அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி தான் 2, 1 ஒரு செட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா -2, 4 ஒரு இது. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 1, 3.1 இன்னொன்று வந்து 3.-4 தான் ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது. இப்போ ஏ இன்ட்டு ஏவே வந்து ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு செட்டாக ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க, ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. மறுபடியும் ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஏ இன்ட்டு ஏ அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, -2, -2, 3 அப்புறம் -2 எடுத்துட்டோம்னா -2, -2, -2 அப்புறம் -2, 3 இப்போ 3 எடுத்துட்டோம்னா 3, -2, 3, 3 சரி. நெக்ஸ்ட் ஒன் பி இன்ட்டு ஏ கொடுத்துருவோம் ஃபைன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 1, 2, -2, 1, 3 நெக்ஸ்ட் -4 எடுத்துட்டோம்னா -4, -2, -4, -2, -4, 3 ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பியோடது என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா பி கியூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவோடதும் பியோடதும் ரெண்டுமே வந்து பி கியூ தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்மளை கொஸ்டினில் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ இன்டு பி, ஏ இன்டு ஏ அண்ட் பி இன்டு ஏ. நீ ஃபஸ்ட்டு ஏ இன்டு பி ஃபைன் பண்ணுறக்கு கொஸ்டின்லேயே என்ன சொல்லிட்டாங்க, ஏவோடதும் பேரும் பி கியூ தான், பியோட பேரும் பி கியூ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு
இங்க ஒரு பிக்யூ ஏக்கு பிக்யூ அப்படின்னு வச்சுட்டாலும் பிக்கு என்ன வரும், இன்னொரு பிக்யூ வரும். அப்போ ஏ இன்ட்டு பி அப்படின்னாலும் பி இன்ட்டு பி பி இன்ட்டு கியூ அப்படின்னு சொல்லி வரும். கியூக்கு எடுத்துட்டோம்னா கியூ இன்ட்டு பி கியூ இன்ட்டு கியூ, ஓகேங்களா. ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா ரெண்டு பிக்யூ மறுபடியும் பிக்யூ, அப்போ பி இன்ட்டு பி பி கமா பி பி கமா கியூ கியூ கமா பி கியூ கமா கியூவே தான் வரும். நெக்ஸ்ட் பி இன்ட்டு ஏ அப்படின்னாலும் அதே தான் வரும், பி கமா பி கமா கியூ கியூ கமா பி கியூ கமா கியூ தான் வரும். தேர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏ ஈக்குவல் டு எம்என் பி ஈக்குவல் டு நல் செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பியில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அதோட பேர் வந்து ஏ இன்ட்டு பி ஃபைண்ட் பண்ணும்போது என்ன வரும், எம்டியாக தான் வரும், எம்டி செட்டு தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏ வந்து எம்என், அப்போ இன்னொரு ஏ இன்ட்டு ஏனாலும் எம்என் கூட வந்து ஆர்டர் பேர் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எம் கமா எம் எம் கமா என் என் கமா எம் என் கமா என் இதான் வரும். நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏனாலும் அங்கே பியோட வேல்யூவே வந்து நல்லா இருக்கும்போது அது கூட எந்த ஆர்டர் பேர் எடுத்தோம்னாலும் நமக்கு என்ன வரும்னா நல் செட்டாக வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டூ, லைக் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டாங்க ஏவோடது. அண்ட் பிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென், ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென்னுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரைம் நம்பர் வந்து டென்னுக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபைவ் செவன், இதுதான் வந்து ப்ரைம் நம்பர். இப்போ இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ இன்ட்டு பி அண்ட் பி இன்ட்டு ஏ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வந்து நமக்கு ஒன் கமா டூ கமா த்ரீன்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. பி வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணது டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா செவன். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு பி தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேர் நமக்கு எடுத்தோம்னா ஒன்னுக்கு எடுக்கும்போது ஒன் கமா டூ ஒன் கமா த்ரீ ஒன் கமா ஃபைவ் ஒன் கமா செவன். நெக்ஸ்ட் டூக்கு எடுத்தோம்னா டூ கமா டூ டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் டூ கமா செவன். நெக்ஸ்ட்டு த்ரீக்கு எடுத்தோம் அப்படின்னாலும் த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் த்ரீ கமா செவன். இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு ஏ அப்படின்னா டூ த்ரீ ஃபைவ் செவன், ஏக்கு வந்து ஒன் டூ த்ரீ. இதுக்கு பேர் எடுக்கும்போது டூ கமா ஒன் டூ கமா டூ டூ கமா த்ரீ. நெக்ஸ்ட்டு த்ரீக்கு எடுக்கும்போது த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ. நெக்ஸ்ட்டு ஃபைவ்க்கு எடுக்கும்போது ஃபைவ் கமா ஒன் ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா த்ரீ. நெக்ஸ்ட் செவனுக்கு எடுக்கும்போது செவன் கமா ஒன் செவன் கமா டூ செவன் கமா த்ரீ. நெக் இப்போ இதில் வந்து நம்ம ஏ அண்ட் பி அண்ட் பி அண்ட் ஏ வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம், இஃப் பி ஈக்குவல் டு ஏ வந்து மைனஸ் டூ கமா த்ரீ மைனஸ் டூ கமா ஃபோர் ஜீரோ கமா த்ரீ ஜீரோ கமா ஃபோர் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபோர், அதாவது ஆர்டர் பேர் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஃபைன் ஏ அண்ட் பி, ஏக்கு என்ன இது பிக்கு என்ன இதுன்னு சொல்லி நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து பி கமா பி இன்ட்டு ஏ, அதாவது பி இன்ட்டு ஏ அப்படின்னாலே பியோட தான் வந்து ஃபஸ்ட்டு இதாக வரும், அதாவது மைனஸ் டூ ஜீரோ த்ரீ இதெல்லாம் வந்து பியோட இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ ஏவோடது வந்து பார்த்தீங்கன்னா எது ரிப்பீட்டடாக வந்துருக்கு, த்ரீயும் ஃபோர் தான். ஸோ த்ரீ அண்ட் ஃபோர் தான் வந்து ஏவோட இது. இப்போ நம்ம வந்து ஏ அண்ட் பி வந்து ஃபைன் பண்ணிச்சு. இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் ஃபோர், கொஸ்டின் நம்பர் ஃபோரில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் கமா சிக்ஸ் பி ஈக்குவல் டு ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ் C equal to 5, 6, 7. Show that A into A equal to B into B intersection C into C. இந்த இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. A into A வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா B into B intersection C into C அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து A into A வந்து ஃபைன் பண்ணலாம். A into A ஃபைன் பண்ணுறதுக்கு ஏல என்ன கொடுத்துருக்காங்க, 5, 6. ஸோ A into A ஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபைவ் கமா சிக்ஸ், இன்னொரு ஏக்கும் என்ன வரும், ஃபைவ் கமா சிக்ஸ் தான் வரும். ஸோ ஏ இன்ட்டு ஏக்கு வந்து ஃபைவ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ், சிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன். இப்போ நம்ம பி இன்ட்டு பி ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், இன்னொரு பிக்கும் அதே தான் வரும், ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ். ஸோ பி இன்ட்டு பி அப்படின்னா ஃபோர் கமா ஃபோர் ஃபோர் கமா ஃபைவ் ஃபோர் கமா சிக்ஸ், ஃபைவ் எடுத்துட்டோம்னா ஃபைவ் கமா ஃபோர் ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ் கமா ஃபோர் சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ், இதுதான் வந்து பி இன்டு பி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சி இன்டு சி அப்படின்னாலும் சியோட என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன், இன்னொரு சிக்கும் அதே தான் வரும், ஃபைவ் கமா சிக்ஸ் கமா செவன். இப்போ இதுக்கு பேர் எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் கமா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ் ஃபைவ் கமா செவன், இங்கே சிக்ஸ் கமா ஃபைவ் சிக்ஸ் கமா சிக்ஸ் சிக்ஸ் கமா செவன். நெக்ஸ்ட் செவனுக்கு எடுத்தோம்னா செவன் கமா ஃபைவ் செவன் கமா சிக்ஸ் செவன் கமா செவன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பி இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சு, சி இன்ட்டு சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு சி. இன்டர்செக்ஷன் அப்படின்னாலும் பிக்கும் சிக்கும் வந்து எது காமனாக இருக்கோ,
எந்த பேர் வந்து காமனா இருக்கோ அந்த எந்த செட் பேர் காமனா இருக்கோ அதுதான் வந்து நம்ம இன்டர்செக்ஷன் அப்படினாலே எடுக்கணும். சோ b into b க்கும் c into c க்கும் எது காமனா இருக்கு பாத்தீங்கன்னா 4 into 4 வந்து காமனா இருக்கா இல்ல 4,5 உம் இல்ல 4,6 உம் இல்ல 5,4 உம் இல்ல. இப்போ 5,5 உம் இங்க c ல பாத்தீங்கன்னா 5,5 காமனா இருக்கு. சோ அது இன்டர்செக்ஷன் அப்படினா காமனா இருக்கறத எடுக்கணும். சோ 5,5 எடுத்துக்கணும். 5,6 உம் காமனா இருக்கு அதை எடுத்துக்கணும். 6,5 உம் காமனா இருக்கு எடுத்துக்கணும். 6,6 உம் காமனா இருக்கு எடுத்துக்கணும். சோ இது காமனா இருக்கறத இருக்கறதா வந்து இன்டர்செக்ஷன். இப்போ வந்து செகண்ட் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து a into a என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈக்குவல் டு b into b இன்டர்செக்ஷன் c into c னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து b into b இன்டர்செக்ஷன் c into c என்ன ஃபைண்ட் பண்ணிப்போம். 5,5 5,6 6,5 6,6 னு சொல்லி இது பண்ணிப்போம். சோ a into a ல வந்து நம்ம என்ன ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் 5,5 5,6 6,5 6,6. இப்போ a வும் a into a ஈக்குவல் டு பி இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு சி இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 5 அதாவது கிவன் ஏ ஈக்குவல் டு 1,2,3 பியில் என்ன சொல்லியிருக்காங்க 2,3,5 சியில் என்ன சொல்லியிருக்காங்க 3,4 டியில் என்ன சொல்லியிருக்காங்க 1,3,5 செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டு பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு டி வந்து ட்ரூவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி அண்ட் பி இன்டர்செக்ஷன் டி வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படி இன்டர்செக்ஷன்னாலே என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏக்கும் சிக்கும் எது வந்து காமனாக இருக்கோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் சொல்லி எடுத்துக்கணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு வந்து ஏக்கும் சிக்கும் எது காமனாக இருக்கு 1, 2 வந்து காமனாக இல்லை 3 தான் காமனாக இருக்கு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னாலே வந்து என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னா பிக்கும் டிக்கும் எது வந்து காமனாக இருக்கு 2 காமனாக இல்லை 3 and 5 தான் வந்து காமனாக இருக்கு. ஸோ பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு என்ன வரும்னா 3,5. இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சு வச்சு பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சு வச்சு. இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி இன்டூ பி இன்டர்செக்ஷன் டி அப்படின்னா என்ன வரும் 3,3 3 3 3 5 இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சு வச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏ இன்டூ பி இன்டர்செக்ஷன் சி இன்டூ டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ இன்டூ பி வந்து ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணலாம். ஏ இன்டூ பிக்கு வந்து 1,2,3 பிக்கு வந்து 2,3,5. ஸோ ஏ இன்டு பி அப்படின்னா 1 எடுத்துட்டோம் அப்படின்னா 1,2 1,3 1,5 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 2,2 2,3 2,5 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 3,2 3,3 3,5 இதுதான் வந்து ஏ இன்டு பி அப்படிங்கிறது. சி இன்டு டி அப்படின்னா வந்து 3,1 3,2 3,3 4 எடுத்துட்டோம் அப்படின்னா 4,1 4,2 4,3 இப்போ ஏ இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ இன்டு பிக்கும் சி இன்டு இன்டு டிக்கும் இன்டர்செக்ஷன் அதாவது காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,3 3,5 தான். ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது ஏ இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் டிலையும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3,3 3,5 தான். ஏ இன்டு பி இன்டர்செக்ஷன் சி இன்டு டினாலும் 3 into 3 3,5 தான். ஸோ இது ரெண்டும் ரெண்டு ஈக்குவேஷனும் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெரிஃபை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.